Hey guys, welcome to another episode. இந்த வீடியோவில் பேட்மேன் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக ஒரு சூப்பர் ஹீரோ படம் வருது அப்படின்னாலே மக்களுக்குள்ளே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பேட்மேன் படம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. எந்த படத்தோட கண்டினியூட்டியும் இதில் வராது. ஏன்னா இது ஒரு புது பிகினிங், புது சகாப்தத்தோட ஆரம்பம் அப்படின்றதால எந்த பழைய படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது கூட லிங்க் பண்ணி இது என்ன அந்த மாதிரி இல்லையே இந்த மாதிரி இல்லையே அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். இந்த படத்தில் பேட்மேன் அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஹேண்டில் பண்ணார், எப்படி அவர் வந்து ஒரு பேட்மேனாக மாறுறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எடுத்தவொடனே அவர் வந்து பேட்மேனாக மாறிட முடியாது. அவர்கிட்ட எந்த ஒரு சூப்பர் பவரும் இல்லை. அவர்கிட்ட இருக்க ஒரே சூப்பர் பவர் என்னென்னா மணி, பணம் தான் அவரோட சூப்பர் பவர். அதை தவிர்த்து அவர் வந்து சண்டை செய்வார். அதை ரெண்டுத்தையும் வச்சு இவர் எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ ஆவறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் அவர் கேட் உமனுக்கும் அவருக்கும் இருக்கிற லவ், ஆல்ஃப்ரெட்டுக்கும் பேட்மேனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கார்டன் அவர் வந்து டிடெக்டிவ் ஃப்ரெண்டாக இருப்பார்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே பிகினிங்கில் எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். வெறும் பிளாக் அண்ட் ரெட்டை மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ் கோதம் சிட்டினாலே எப்பயுமே இருட்டாக தான் இருக்கும், அதுவும் இல்லாமல் அங்கே லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்கும் எப்பயுமே. இந்த விஷயத்தில் இவங்க கரெக்டாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கதையில் பேட்மேனுக்கு வேலைனா ரிட்லர் அப்படின்ற ஒரு இருப்பார். ரிட்லர் எஸ் பேரில் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு புதிர்களின் அரசன், புதிர் போட்டே சாவடிப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டான வில்லன் இவர். இவர் பண்ணுற கொலைகள் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு க்ளூ விட்டுட்டு வரார் பேட்மேனுக்கு. அந்த க்ளூவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிர் ஒன்று கொடுத்துருப்பார். அந்த புதிருக்கான விடை என்ன அப்படின்றத பேட்மேன் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படி அந்த புதிர்களுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டாலும் இந்த புதிரை ஏன் இந்த இடத்துல வச்சான், இந்த இதை இதை எடுத்துகிட்டு போய் நான் எது கூட லிங்க் பண்ணி பார்க்கறது அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பார் பேட்மேன். இதை எல்லாத்தையும் மீறி அந்த புதிர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எப்படி அந்த ரிட்லரை பேட்மேன் பிடிக்கிறாரு அப்படின்றது தான் கதை. இதுக்கு நடுவில் பென்குயின், ஃபால்கன் அப்படின்ட்டு ரெண்டு மூணு கேரக்டர் வந்திருக்கும். அதை அந்த கேரக்டர்லாம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஹீரோ படம் பார்க்க போகிறோம், நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்டிங். பேட்மேன் அவர் யார் அப்படின்றத அவர் உணர்றாரு. அந்த சமயத்தில் அவர் வந்து நிறைய பேர் அடித்து தும்சலாம் பண்ணிட முடியாது, எல்லாருக்கிட்டையும் சில அடியெல்லாம் வாங்க தான் செய்வார். அந்த யதார்த்தத்தை கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். நான் பேட்மேனோட பெரிய ஃபேனு. எனக்கு பர்சனலாக ரெண்டு இடம் இந்த படத்தில் பிடிச்சிருந்துச்சி. பயப்படாதீங்க, ஸ்பாயிலர்லாம் இல்லை. பேட்மேனோட இன்ட்ரொடக்ஷன் சீன், அதை நான் என்னென்னலாம் சொல்ல மாட்டேன். அவரோட இன்ட்ரொடக்ஷன் சீன் அந்தளவுக்கு அதிரடியாலாம் இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கூஸ்பம்ஸ் ஆச்சு அந்த இடத்துல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட் அப்போ அவரோட இன்ட்ரோ வேறு லெவலில் இருந்துச்சு. படம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அந்த கூஸ்பம்ஸை. மற்றபடி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் வந்து அவரோட கார், பேட்மேனோட கார் அண்டு பைக், அதுதான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதை வந்து இந்த படத்தில் இவராக ஒரு கார் கிரியேட் பண்ணுவார். கார்லாம் அந்தளவுக்கு இல்லைனாலும் நல்லாயிருக்கு. கார் சேசிங் சீன் ஒன்று வரும், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட ட்ராபேக் என்ன அப்படின்றது பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலி என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா இந்த வில்லன் இருக்கார்ல ரிட்லர் அப்படின்றவர் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வில்லன் பேட்மேன் சீரீஸ்லே. அப்படி இருக்கக்குள்ள அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அவர் போட்ட புதிரும் இருக்குல்ல, அந்த ரிட்டில் இருக்குல்ல, அதுவும் வந்து சிம்பிளாக கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் போடக்கூடிய புதிர் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ. அந்த ஜோக்கர் இருக்கார்ல, ஜோக்கர் மாதிரி இவரை போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரிட்லரோட கேரக்டர் வேறு, அதை வந்து இந்த படத்தில் காட்டுறதுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னொரு விஷயம் ஆக்ஷன் சீன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. பேச்சு தான் அதிகமாக, பேச்சு தான் இருந்துச்சு இந்த படத்தில். ஏன்னா இதுக்கடுத்து வரக்கூடிய படங்கள் விறுவிறுப்பாக இருக்கணும்னா இந்த படத்தில் இந்த பேச்சு தேவைப்பட்டது தான். இது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் போரிங்காக போச்சு. நீங்கள் புதுசாக போயிட்டு பேட்மேன் பார்க்குறீங்க, எனக்கு பேட்மேன்னா என்னென்னு தெரியாதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு படம் கொஞ்சம் போர் அடிக்க சான்சஸ் இருக்குது. மற்றபடி நீங்கள் பேட்மேன் ஃபேன், எனக்கு சூப்பர் ஹீரோ படம்னாலே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் காய்ஸ், இந்த படத்தோட ரிவ்யூ முடிஞ்சு. இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட எதிர்பார்ப்பை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் என்னென்ன இந்த படத்தில் அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.